வணக்கண்ணா மாப்பிள்ள, என்ன ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்க, கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டு இருக்கா? என்ன செட்டப் இது? மூடிட்டு உட்கார்றா. வர வர நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குது. என்னடா பண்ற? உன்னை கொலை பண்ண போற. என்னடா வளர்ற? சின்ன ரியாக்ஷன்லாம் மாத்திரம் சரியில்லையே. நான் என் மனசாட்சி கிட்ட பேசணும். நீ கிளம்பு. என்னது மனசாட்சி கிட்ட பேசணுமா? இனிமே வந்தனா செருப்பாலடுறா. ஹேய், என்னடா அவசரம் உனக்கு? இப்ப நீ தாண்டா போ சொன்ன. உட்கார்றா, பேசிட்டு இருக்கல. இவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. இப்போ நீதான் என் மனசாட்சி, பேசலாமா? ஒருவேளை லாக்டவுன்ல பைத்தியம் ஆயிட்டானோ? பேசலாமே. சரி சொல்லு. அவன் என்ன விட்டு போனான்? அதே ஏன்டா என்கிட்ட கேக்குற? இப்போ நீதான் என் மனசாட்சி, நீதான் சொல்லணும். அவ அப்பனுக்கு பிடிக்கல, விட்டு போயிட்டா. அவ அப்பனுக்கு ஏன் என்ன பிடிக்கல? இது எனக்கு எப்படிடா தெரியும்? கரெக்ட் இல்ல, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தான் தெரியும். நாங்க வேற ஆளுங்களா? அவங்க அப்ப என் மூஞ்ச பார்த்து சொல்றான். ரைட்டு, ஏழரைய கூட போறான். இன்னைக்கு செத்த நீ சொல்லு. நான் இந்த ஜாதியில பிறந்தது ஏன் தப்பா, இல்ல அவ அந்த ஜாதியில பிறந்தது அவ தப்பா? ரெண்டுமே தப்பில்ல. நாங்க இங்க பிறந்ததான் தப்பு. உலகத்திலே கேஸ்ட் சிஸ்டம் அதிகமா ஃபாலோ பண்றது சவுத் ஏசியால. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா. நீ சொல்றதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பலாம் யாரா ஜாதி பாக்குறா? பாக்குறது இல்ல. இந்தியால இருந்து யாராவது மெடல் வாங்கினா கூட நம்ம ஆளுங்க பாக்குற முதல் விஷயம் அவன் என்ன ஜாதின்னு தான். ஒரு இந்தியன் மெடல் வாங்கினான்னு சொல்றதை விட அவன் ஜாதிக்கார மெடல் வாங்கினான்னு சொல்றத தான் பெருமையா நினைக்கிறான். நீ சொல்றதெல்லாம் நூத்துல ஒருத்தர் தான், அதுவும் நம்ம ஜெனரேஷன்லாம் யாரும் இல்ல. ஃபேஸ்புக்கு டிக்டாக்னு எடுத்து பாரு, எத்தனை பேர் அவன் ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கான். சின்ன சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு ஜாதி வெறியை ஊட்டி பேச விட்றானுங்க. அவ்வளோ ஏன்? உலகம் பூரா மேட்ரிக் ஒன்றில் பொண்ணு மாப்பிள்ள தேர்றான் தானே நினைக்கிறோம். ஆனால் எல்லாம் அவன் அவன் ஜாதிக்காரனை தான் தேர்றான்னு இப்போ தானே தெரியுது. ஆரம்பிச்சிட்டான் அவன் கேஸ்டுக்கு, அவன் வெப்சைட் ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் அவங்க அம்மா அப்பாக்காகடா. வாழ போறது இவங்க தானே, இவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனா அதெல்லாம் படிப்படியா தான் குறையும். இன்னும் எத்தனை நாளைக்கு குறையும் நம்பிட்டு இருக்க போறோம்? ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும், கல்யாணம் பண்றதுல இருந்து ஓட்டு போடுற வரைக்கும் எல்லாத்துலயும் ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீ பிஜியோ ஹாஸ்டலோ போய் தங்கினா கூட ஒரு ரூம்மேட் கேட்கிற முதல் கேள்வி, நீங்க என்ன ஆளுங்கன்னு தான். அந்த அளவுக்கு பரவிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் மாறவே மாறாதா? மாறும், கண்டிப்பா மாறும். அது நம்ம கையில தான் இருக்கு.
அடுத்த ஜென்ரேஷனாவது குழந்தைகளுக்கு ஜாதி வெறி ஊட்டாம வளர்க்கணும். செல்போன் மாதிரி ஒரு சின்ன பட்டன்ல தான் நம்மளை லாக் பண்ணி வச்சிருக்கா. அதை அன்லாக் பண்ற பட்டனும் நம்ம கையில தான் இருக்கு.